ஹே கைஸ், கிளிக் பைட்னு சொல்லிட்டு வெளில கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்றத நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நான் எப்படி வந்து ஒரு 500 வச்சு நான் 10,000 எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணேன், அதாவது 10,000 எப்படி வந்து சம்பாரித்தேன் ஆன்லைனில் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க யாருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் எனக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இல்லை வந்து நான் எதாவது சொல்லணும் பண்ணணும் ஆன்லைனில் எனக்கு காசு கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நான் எப்படி பண்ண அப்படின்ற ஃபுல், அதாவது A to Z எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த போர்டெலாம் 14 வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், மார்க்கர்லாம் வச்சு உங்களுக்கு நான் வந்து எப்படி இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி நான் அது வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் காட்ட போகிறேன். 2 மாதத்தில் 10,000 மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன், இன்னமும் பண்ணிருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் சொல்லணும் நான் விரும்பல. ஏன்னா இந்த ஒரு எண்டு, அதாவது இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபுல் ரெவன்யூ இந்த வருஷத்தில் நான் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், எப்போதுலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு மேக் பண்ணலாம் அப்படின்றது ஆசை. ஸோ அதனால் அப்படியே அதை 10K அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட்டில் அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கேன். யா ஓகே யா கைஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கப்புறம் வர வீடியோவில் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே முடியாது என்னோட சேனல்லேருந்து. ஏன்னா நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது நான் டெய்லியுமே நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அதை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தோம்ல. ஸோ நான் நினைக்கிறத நான் பண்ணிட்டே இருந்தோம் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு சைக்கிள் மாதிரி இந்த இடத்துல போட போகிறோம். எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்ற சைக்கிள் தான் அது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ என்ன ப்ரோ பெருசாக ஏதோ பண்ண போகிறீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு சைக்கிள் தான் அது. சும்மா அப்படி சொல்கிறது ஜாலியாக யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஒரு சைக்கிளான ஒரு ஐடியா சொல்லலாம். நிறைய பேரை பார்த்துன்னு சொல்லலாம், எப்படி வேணால் அந்த ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை நான் இங்கே நான் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் சொல்லலாம். வந்து நான் ஃபோனை திருப்பியே வந்து காட்டுறேன். ஏன்னா இப்படி தாமிச்சோம் அப்படின்னா போர்டு வந்து தலைகீழாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் திருப்பியே வந்து ஃபோனை திருப்பி காட்டுறேன். அந்த சைக்கிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் திருப்பி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வச்சிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லைங்க, சின்ன ஒரு சைக்கிள் தான் அது. நான் ட்ரா பண்ணுறேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னோட ஐடியா என்னன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும். ஓகே, நான் அதில் வந்து வீடியோன்னு போட்டுக்கிறேன், VIDEO வீடியோ அப்படின்னு போட்டேன். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து YT சேனல் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து YT போட்டு வீடியோன்னு போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும். என்ன வீடியோ ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து எதுக்கு கற்றுனதே தெரியாமல் எங்கேயோ போய் யூஸ் ஆகிருக்கோம். ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து நான் கண்டென்ட்டுக்காக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் நான் மணி மேக் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கல அப்போ நான் வந்து அந்த வீடியோ பண்ணும்போது. ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன்ல அதில் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி வந்து பண்ணுறது, கூகுளில் எப்படி வந்து ஆட்ஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து ஆட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலும் எப்படிலாம் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, நான் அப்லோடும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா, அப்லோட் அப்படின்னு போட்டேன். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் வீடியோ நான் மேக் பண்ணிட்டு, ஆனால் நான் ப்ரீவியஸாகவே யூடியூப்ல இருக்கேன்ல. ஸோ அதனால் ட்விட்டர் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 500 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஆடு போட்டேன். அதாவது நானே வந்து ஆடை பற்றி ட்விட்டரில் தான் மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவே நான் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் ஆட்ஸ் போட்டேன். ஓகேங்களா, எவ்வளோ நான் செலவு பண்ணேன் அப்படின்னா 500. இந்த 500 நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா 100 100. ஓகேங்களா, ஸ்பெண்ட் பண்ணேன் 100 100. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோக்கு 100. ரெண்டாவதாக அதே மாதிரி நான் திருப்பி அதே வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி 100 100 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 500 பார்த்தீங்கன்னா வந்து கரைச்சிட்டேன். அந்த 500 நான் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கடுப்பாக தான் இருந்தது. 500 ஃபஸ்ட்டு அப்போ தான் இந்த மாதிரி ஆன்லைனில் என் காசை விஷ் கொடுத்து ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். அதனால் 500 கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதுலேருந்து எனக்கு வந்து 10K மேலே கிடச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, அதுதாங்க. ஸோ ஃபியர் அப்படின்றத வந்து தள்ளி வச்சுருங்க. ஸோ இதுலேருந்து அந்த ஒரு லெசனை நான் வந்து லேர்ன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், வீடியோ ரெடி பண்ணியாக அப்லோடும் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நான் கூகுளில் ஆட்ஸ் போட்டேன். என்னோடய வீடியோவே நான் வந்து கூகுளில் வந்து ஆட் போட்டேன். அது என்ன வீடியோனா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ட்விட்டரில் ஃபேஸ்புக் ஆடு கூகுள் ஆட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்ற ட்விட்டரில் வீடியோஸ் வந்து ஆடை வந்து போட்டாச்சு. ஸோ இதை பார்த்த வந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஆடு போட்டு தரீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இதை நம்ம அழிச்சிட்டு நான் உங்களை ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆட்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக எழுதுவோம். ஆட்ஸ் இது கொஞ்சம் கிளியராக இருக்குது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அந்த இடத்துல சைக்கிள் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே என்னென்னா இதை பார்த்து வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து நல்லா பிஸியாக இருக்கேன், எனக்கு வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு சில மக்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து ஆடு போட சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டாங்க. அவங்க தான் நம்ம கிளைண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ காவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் நம்மளோட கிளைண்ட்ஸு. ஸோ இதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இதான் வந்து லைவ் சைக்கிள். நான் என்ன ஐடியா, இந்த ஐடியா என்னென்னா ஃபஸ்ட் நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணோம், அந்த வீடியோ ட்விட்டரியல் வீடியோ, அது அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கு 500 செலவு பண்ணி ஆடு போட்டேன்.
அப்போ எனக்கு கிடைச்சவங்க தான் கிளைண்ட்ஸ். அதாவது அவங்களோட பிஸ்னஸ்க்கு நான் என்னோடய ப்ராடக்ட் தரேன், எனக்கு இந்த மாதிரி நீங்களும் ஆட் மேக் பண்ணித்தாங்க, இந்த ஆடை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அப்போ தான் கிடைச்சாங்க. ஸோ அப்படி மேக் பண்ண விஷயம் தான் 10,000 ப்ளஸ்ன்னு போடுறேன். ஏன்னா நான் எக்ஸாக்டாக சொல்ல விரும்பல, 10,000த்துக்கு மேலே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சைக்கிளை வந்து பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராமாவை பண்ணேன். கொஞ்சம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஓகே, அந்த ஐடியா உங்களுக்கு வந்து தெளிவாக நான் புரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அத்தனை தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயத்தை நான் சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகிடாதீங்க, என்னடா ஒரே விஷயத்தை சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கில். யா கைஸ், ஸோ இப்படி தான் இந்த ஐடியா எனக்கு கிடச்சிது. இந்த ஐடியா நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே மாதிரி ட்ராயிங் ஃபஸ்ட்டு நான் போட்டேன், மே மந்த் போட்டேன். அகெயின் இப்போ அவங்களை போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோ நீங்கள் பண்ணுறீங்க, நான் எப்படி ப்ரோ நம்புறது நீங்கள் வந்து 10,000த்துக்கு மேலே வந்து இதுலேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்து அதாவது என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண அமௌண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட்டை தூங்க காமிச்சுன்னு வச்சுக்கலாம், அது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், அதுக்கு நான் வந்து போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிராப் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டோன்னா அது என்ன சொல்லுவீங்க ப்ரோ, யாரோ ஒருத்தனுக்கு சென்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. ஏன்னா நானே அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆள் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக் அதாவது ஃபேஸ்புக் கூகுள் ஆட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தோடே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இதை இவன் காசு இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கெஸ் வரல உங்ககிட்ட. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ்புக்கு நான் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் ஆட்ஸுக்கு. ஸோ அப்படின்ற காசை தான் இதில் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் உங்களோட என்னோடய ப்ரூஃப்மே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஏன்னா நான் டைரெக்டாக அமௌண்ட்டை காட்ட முடியாது. ஸோ அதனால தான் ஓகே நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஓ கைஸ், ஸோ இப்போ நான் என்னோடய ஜிபே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிச்சிட்டேன். இது தான் அதை காமிச்சாகணும், வேறு வழி கிடையாது. நான் இதுலேருந்தே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுலேருந்து நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் டபிள்யூ.com ஃபேஸ்புக்குன்னு இருக்கா, இங்கே பாருங்கள் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் மேலே பார்த்தாலே தெரியும், கீழே கூட பாருங்கள் facebook.com ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கா. ஓகே, இந்த இடத்துல எப்போவுமே ஃபேஸ்புக்கில் இருந்தால் மெட்டா தான் எல்லாமே, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அப்படி தான் பே பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன், நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. இதுக்கு நான் எவ்வளோலாம் அமௌண்ட்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போயிட்டே இருக்கா. ஸோ மேபி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000த்துக்கு மேலே நான் அசால்ட்டாகவே செலவு பண்ணியிருப்பேன். இங்கே கொஞ்சம் ஃபேஸ்புக் இருக்கும், ஸோ இங்கே கொஞ்சம் 3 இருக்கா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 10,000த்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு 15,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து கூகுளில் வந்து ஆட் பண்ணுன்னு சொன்னல, 500 நான் செலவு பண்ண அப்படின்னு சொல்லல, அதுவே மேபி வந்து ஒரு பொய்யா இருக்கலாம்ல. ஸோ அப்படி கூட யோசிக்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூகுளில் ஆட் போட்டல, அந்த வீடியோ அந்த ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிறேன். நான் எந்த இடத்துல வந்து எப்படி கூகுளில் வந்து ஆட் போட்டேன் என்னோட வீடியோ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பேசிக்காக அந்த ப்ரூஃப் வந்து காட்ட போகிறேன் கூகுள் ஆட்ஸில். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற நான் வீடியோ ஆட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இதுக்கு ஒரு 500 வியூஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிது. அப்படியே அது அந்த ஆடு போட்டதுக்கப்புறமும் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல ரீச்சே வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோக்கான வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சைடில் அந்த ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஆடு போட்டுக்கான ப்ரூஃப் வந்து நான் ஆடு போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் காட்டணும்னு நினச்சேன். இது நாட் அப்ரூவ்டு, இந்த நாட் எலிஜிபிள் ஆகுதுன்னா அந்த டேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வருது நமக்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஸ்பெண்டட் அமௌண்ட்லாம் இருக்க பாருங்க, இங்கே பாருங்கள் 500 எல்லாமே இருக்கா. ஸோ இதுதான் கைஸ் உண்மையான ரீசனு. இப்போது இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஓ கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் உள்ள வந்தாச்சு 9.1 கைஸ். இன்னும் 60 சப்ஸ்கிரைப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2K ரீச் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ அந்த வீடியோக்கான வியூஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு 24 நிமிஷம் இருக்கா, 6.2K வந்திருக்கு. இந்த 6.2K தான் நம்மளோட கிளைண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதாவது நான் சொல்லலை, மற்றவங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தவங்க தான் இந்த 6.2K வியூஸில் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் கைஸ் இந்த ஒரு 500 நம்ம 10,000 ஜேர்னி இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய ஐடியா எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட வியூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சேனலில் மேபி புதுசாக வந்தீங்கன்னா உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டியூட்டோரியல்ஸ்லாம் மேக் பண்ணிருக்கேன், நான் வந்து பார்த்து முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த 500 அது வந்து 10,000 மேலே வந்து மாறுறதுக்கு காரணமும் கூட. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே வந்து தெளிவாக காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதையோ மீறி எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா என்னால் எதுவும் இதுக்கு மேலே எதுவும் காட்ட முடியாது. ஏன்னா நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன். அந்த வீடியோலேருந்து எல்லாமே காமிச்சாச்சு, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இருக்க கூகுள் ஆட்ஸுக்கு, ஃபேஸ்புக் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏன் கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து
கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கப்புறமா வீடியோஸ் வரும், இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நம்மகிட்ட. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன டிஎம் பண்ணுங்கள். டாட்டா.